நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சிறுநீரகங்கள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சங்கரன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இன்னைக்கு நிறைய டவுட்ஸ் நாங்க வந்து கேட்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுல முதல் கேள்வி, இந்தியாவில ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ காமனா வரக்கூடிய கிட்னி டிசீசஸ் என்னென்ன? காமனான்னு சொல்லீங்கன்னா, நாங்க வந்து டாக்டர்ஸ் திங்க் பண்றது வந்து நீண்ட நாள், அதாவது ஸ்லோ கிட்னி டிசீஸ் சொல்லுவோம், கிரானிக் கிட்னி டிசீஸ். அந்த வகை வந்து அதிகரிச்சுட்டு வருது. காமன் சொல்லிங்கன்னா கணக்கெடுப்பு வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி கிடையாது, அதோட ரொம்ப குறைவு தான். ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தருக்கும் தானே இது வந்து, அதில் நூற்றுல ஒருத்தருக்கு தான் கிட்னி இது வரும். கணக்கெடுப்பு சொன்னாங்கன்னா ஒரு 10 லட்சம் பேரில் ஒரு 700,000 பேருக்கு கிட்னி இதுக்கு கிட்னி பாதிப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10% பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். கணக்கெடுப்பு ரீதியா இந்த கிட்னி பிரச்சனை வர்றது அப்படின்றது வந்து லாங் டேர்மா இல்ல ஷார்ட் டேர்மா? லாங் டேர்ம் இதும் இருக்கு, ஷார்ட் டேர்ம் இதும் இருக்கு. நீண்ட நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இல்ல மற்ற வகை சில வியாதிகள் இருக்கு, அது இருந்தா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு லாங் டேர்ம். இது அதுவும் வர்றது வந்து முள்ளதான் ஆரம்பிக்கும், 8-10 வருஷம் இருந்து சுகர் ப்ரெஷர் கவனிக்காம இருந்தா தான் லாங் டேர்ம் இது வரும். தற்காலிகமா ஷார்ட் டேர்ம்னு சொல்லும், சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் மட்டும் கிட்னி செயல்பாடு குறைஞ்சிட்டு திருப்பி நல்லாகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சில இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம், இல்லை சில மருந்து வகைகள், இல்லை மற்ற உடல் பாதிப்புன்னு சொல்லுவோம், சிலப்போ கோவிட் சமயத்தில் கூட இந்த மாதிரி காரணங்களால வரும் தற்காலிக கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து மருந்துகள் அப்படின்னு சொன்னதுனால ஒரு காமன் டவுட் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய வருது, படிக்கிறோம். இப்போ வந்து இவ்வளோ டோசேஜ் இவங்க எடுத்துக்கிட்டாங்க தெரியாமல், அதனால வந்து அவங்களுக்கு கிட்னியில் இந்த பாதிப்பு வந்துருச்சு, இவங்க வந்து மாத்திர அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அந்த மருந்துகளுக்கும் கிட்னிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நிறையவே கனெக்ஷன் உண்டு. ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த வகை மருந்து எத்தனை மருந்து எடுத்தாலும் எல்லாமே நம்ம கிட்னி மூலமாக தான் உடம்புலேருந்து வெளியேற்றணும். அந்த கிட்னி தான் அதை கிளியர் பண்ணணும், உடம்புலேருந்து கிளியர் பண்ணணும். அதனால் மருந்துக்கும் கிட்னிக்கும் நிறையா கனெக்ஷன் உண்டு. சராசரி வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, சிம்பிள் அட்வைஸ், தேவையான மருந்து மட்டும் எடுங்க, மருத்துவரோட மேற்பார்ப்பில் மருந்து எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் தேவையானதான் எடுக்கணும், மருத்துவர் மேற்பார்வை இல்லாமல் எடுக்காதீங்கன்னு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சகஜமாக நடக்கிறது ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க முட்டி வலிக்குதுன்னு மாதம் மாதம் மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது வகை வந்து தேவையில்லாமல் சும்மா எனக்கு இது சளி இருக்கு, நான் இப்போ ஆன்டிபயோட்டிக் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி மருந்து எடுக்கிறது. மூணாவது வகை வந்து சில மருந்து உடலுக்காக தேவையாக இருக்கும், எடுப்போம், அது டோஸ் அளவு மாறுறதோ இல்லை காலகட்டம் மாறுறதோ அதனால் சில ப்ராப்ளம். இதுதான் மூணு வகை நம்ம மருந்துகள் சகஜமாக வருது. பிளெயின் பீப்புளுக்கு சொல்லணும்னா, சாதாரண யதார்த்த மனிதர்களுக்கு வலி மருந்து பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குறுகிய நாட்கள் மட்டும் எடுங்க, நீண்ட நாள் எடுக்காதீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அவசியம் இல்லைன்னா சும்மா எடுக்காதீங்க. இப்போ சப்போஸ் இது மாதிரி யாராவது மருந்து டோசேஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டு கிட்னி ஏதாவது ஒரு ஸ்லைட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது எப்படி டாக்டர் ரிவர்ஸ் பண்ணுவீங்க? யூஸ்வலாக என்ன ஆகும்னா, பாதிப்பான காரணத்தை நம்ம உடம்புலேருந்து கிளியர் பண்ணிட்டோன்னா கிட்னி ஹேஸ் அ, அதாவது அதுக்கு திருப்பி நல்லாக்கிற தன்மை உண்டு, தானே ஆறிடும்னு சொல்லுவோம். ஆனால் மருந்து நிறுத்துவோம், யூஸ்வலாக பெரும்பாலும் ஒரு 2-4 வாரம் டைம் கொடுப்போம் அந்த கிட்னி இது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறது என்னென்னா, மக்கள் அந்தளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க, நாளைக்கே ஆகணும் நாளைக்கே ஆகணும். இதெல்லாம் இன்டர்நெட் காரணம் இல்லை, நம்ம எல்லாம் பஞ்ச் பண்ணோன்னே பதில் வர்றது காரணம், அந்த இதுதான் வி சி இன் ப்ராக்டிஸ். ஆனால் 2-4 weeks டைம் கொடுப்போம், யூஸ்வலாக படிப்படியாக நிதானத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வரலைன்னா தான் நாங்கள் அடுத்த கட்ட டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது பயோப்சி எடுத்து பார்ப்போம் கிட்னியை. அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக டேப்லெட்ஸ் கொடுத்தா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரும்பாலான சமயத்தில் தற்காலிக கிட்னி டேமேஜ் மருந்துகள்னால வர்றது நல்லாயிடும். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்றது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? இது வந்து இதில் எப்படின்னா, ஒரு கடவுளோட செயல்னு ஒன்று இருக்கு. எந்த ஒரு உறுப்பும் நம்மளுக்கு மைல்டு பாதிப்பு இருந்துச்சுன்னா எதுவுமே சிம்டம் இருக்காது, ஏன்னா கடவுள் அந்த மாதிரி தான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. ஒரு சின்ன இதுக்கும் நம்ம உடம்பு பேலன்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சிம்டம்னு பார்த்தா, மைல்டு ப்ராப்ளம் இருந்தால் ஒன்றுமே சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் த ஆப்போசிட் லெசன். ஓகே. ஒரு மிதமாக ஒரு மாடரேட் வந்த பிறகு தான் அறிகுறிகள் தெரியலாம். அறிகுறிகள்
சிலது தான் யூரின் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு முதல் பாடம். கிட்னி ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு தான் சிம்டம்ஸ் யூரின் சம்மந்தப்பட்டது இருக்கும். அதில் வந்து யூரினில் வந்து கலர் மாற்றம் இருக்கும், இல்லை சில பேர் சொல்லுவாங்க யூரின் போகிறப்ப டாய்லெட்லேருந்து ரொம்ப ஃப்ராத்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து யூரினில் ப்ரோட்டீன் போகிறது அர்த்தம். அது வந்து கிட்னி டேமேஜ் இருக்கு. இது கிட்னி சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ். நிறைய பேருக்கு நான் யூரின் குறவாக போகுது, கால் வீக்கம் முக வீக்கம் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு மனசில் இருக்கிற ஐடியா. அது வந்து ரொம்ப குறவான பேருக்கு தான் கிட்னி டிசீஸோட சிம்டமாக இருக்கும். இதெல்லாம் யூரின் இது சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ். அது இல்லாமல் சில பேருக்கு சோர்வு, ரொம்ப டயர்ட்னஸ், ரத்த சோகை, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறது, சில பேருக்கு நடந்தால் மூச்சு வாங்குறது, இல்லை உடல் வலி, கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி வருது, இதெல்லாம் கூட கிட்னி ப்ராப்ளமோட அடிப்படை சிம்டம்ஸாக இருக்கலாம். அதனால் இது எல்லா இதற்கும் உடனே எனக்கு கிட்னி பயப்பட வேண்டாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது. உடல் வலி, சோர்வெல்லாம் எல்லாரும் அதனால இது இருக்குது, எனக்கு கிட்னின்னு அலைஞ்சு அடித்து பிடிச்சிட்டு டாக்டர் ஓட வேண்டாம். ஓகே, ஸோ ஒரு சிலது காமனாக நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. வேறு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அது கிட்னி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? சில வினோதமான இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கோம். ஒரு உதாரணம் சொல்லுனா, சில பேர் தெரு செலேரிய ஒருத்தவங்க வைட்டமின் இன்ஜெக்ஷன், வைட்டமின் அதாவது ஊட்டச்சத்துக்காக போடுற வைட்டமின் டி இன்ஜெக்ஷன் தான், அது ரொம்ப நாளாக மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க உடல் வலின்னு, அந்த மாதிரி வர்றது உண்டு. சமீப காலத்தில் ஆராய்ச்சி ரீதியாக நம்ம ஆக்சுவலாக இந்தியாவிலே டாக்டர்ஸ் வந்து அது பெத்தாலஜிஸ்ட்னு சதைய அதாவது டிஷ்யூவை பற்றி படிக்கிறவங்க கிட்னி டாக்டர்ஸ் சேர்ந்து பண்ண ஆராய்ச்சியில் ஹேர் கலரிங் மெட்டீரியல், அது வந்து சில சூழ்நிலைகளில் கிட்னி பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை மீறி இப்போது பரவலாக நாங்கள் தெரிய வர்றது என்னென்னா, கிராமப்புற சூழ்நிலைகளில் அதிக வெப்பநிலையில் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் ரொம்ப அதாவது உடம்பு வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இப்படி என்ன இப்போ செங்கச்சூளையில் வேலை செய்கிறவங்க, ரொம்ப அக்ரிகல்ச்சரில் அதாவது ராமநாதபுரம் அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப ட்ரை அண்ட் ஹீட் ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வருதுங்கிறத நம்ம நிறையா அது மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் சில இடங்கள் இருக்குது, பீகாரில் சில இடங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் சில இடங்கள் அந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் வினோதமான காரணங்கள்னு சொல்ல முடியாது, இப்போ தான் அதெல்லாம் இருக்குது நாங்கள் தெரிய வருது. ஓகே டாக்டர், இப்போ வந்து 30-40 வயசில் இருக்கவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்றது வருமா? வந்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும் டாக்டர் கிட்னியில்? 30-40 சகஜம்னு சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு உண்டு. அதாவது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் கிட்னி இதில் வந்து அட் ரிஸ்க், உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது தான், அதாவது அட் ரிஸ்க் பீப்புள்னு சொல்லுவோம். அது அடிப்படையாக நம்மளுக்கு தெரிஞ்சுங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் பருமனாக இருந்தீங்கன்னா, தட் இஸ் யூ ஷுட் பி ரொம்ப ஓவர் வெயிட், என்னென்னா உங்கள் சராசரி எடையோட ஒரு 8-10 கிலோ இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கிட்னி இதுக்கான, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம ஜெனட்டிக் பேக்கேஜ், அதாவது நம்ம குடும்பத்தில் நம்ம முந்தின தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறையில் இருக்கவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருந்திருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு அதிகம், அது ரெண்டாவது. இது மூணாவது நாளதும் சகஜமாக வர பிளட் ப்ரெஷர் சுகர் 4 ஆயிடுச்சு. அஞ்சாவது வந்து இஃப் யூ ஆர் அ ஸ்மோக்கர், அதாவது ஹை ஸ்மோக்கர் லாங் டர்ம் நீண்ட நாள் இருக்கிறவங்கள, அது ஒரு இது. த லாஸ்ட் திங் மேபி அதாவது இன்னொரு காரணம்னு சொல்லணும்னா, கொஞ்சம் யுவர் நாட் ஒரு அதாவது வாழ்க்கை முறை சரியாக இல்லாதவங்க, ரொம்ப ஸ்கியூட் டயட், எக்ஸசிவ் நான்வெஜ் அதாவது எக்ஸசிவ் சால்ட் அந்த மாதிரி அதிக உப்பு தான், இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து அட் ரிஸ்க்னு சொல்லும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த வயசுலேருந்து இதில் 2-3 எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி மக்கள் தான் டெஸ்ட் பண்ணணும் கிட்னி ரிஸ்க். அதர்வைஸ் இது எதுவுமே இல்லை, நாம ரீசனபிள் பர்சனாக நீங்கள் உட்காந்துட்டு கிட்னி செக் பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது, அவசியம் கிடையாது. ஓகே, அவ்வளோ சகஜமான வியாதி கிடையாது தான். ஸோ காமனாக வந்து இந்த கிட்னி பாதிப்புகள், இந்த கிட்னி டிசீசஸ் வந்து ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுதா இல்லை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுதா? உலக ரீதியாக பார்க்குறப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆண்கள் பெண்கள்னு அதாவது மாற்றாக சொல்கிற மாதிரி ஒரு இது தெரியல. ஆனால் சமூக ரீதியில் வந்து ஆண்கள் தான் ரொம்ப போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா ஒரு குடும்பத்தில் குடும்பத்தலைவன் அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான, இதனால ஜென்ஸ் போய் சீக்கிரம் செக் பண்ணிக்குவாங்க, உடனே செக் பண்ணிக்குவாங்க, வேற லேடிஸ் பண்ணாதனால பார்க்குறப்போ இந்தியாவில் நம்ம கிட்னி டிசீஸ் பார்க்குறப்போ 70% ஆண்களாக இருக்காங்க, 30% பெண்களாக இருக்கிறாங்க. பட் உண்மை அது இல்லை,
பெண்களுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ ஒரு சிலர் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் டெஸ்ட் பண்ணாதனால தான் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, உண்மையாக பார்த்தா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் லேடிஸ் விமெனுக்கு இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு வேறு ஷோவில் பேசியிருப்பீங்க நீங்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விமென்லாம் வந்து ப்ரெக்னென்சி லேட்டாக தான் இருக்குது. நிறையா பேருக்கு ப்ரெக்னென்சி அப்பயே வந்து டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, சுகர் ஐ மீன் ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 10-15% லேடிஸ், பர்டிகுலர்லி நகரப்புறங்களில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கூட அதிகம். அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அடுத்த 10-20 வருஷத்தில் கிட்னி இஷ்யூ வர்றதுக்கான கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் ஹை ரிஸ்க் விமன், இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை டயபெட்டிக் ப்ரெக்னென்சி அப்போ இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அது வந்து இந்தியாவில் ஒரு வளர்ற ஒரு குரூப். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காமன், அது ஐ திங்க் அதுதான் முக்கியம். அது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் சரி, ப்ரெக்னென்சி அப்பவும் சரி, ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் சரி, எல்லா சமயத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம வந்து அதாவது மாடர்ன் லைஃப்பில் வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போதும் ஓட்டத்தில் இருக்கும், அந்த உணவை உட்காந்து சாப்பிட்றது கிடையாது, அவசரத்தில் சாப்பிட்ணும், ப்ளஸ் அஃப்கோர்ஸ் லைஃப் டென்ஷன் எல்லாருக்குமே அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம வாழ்க்கை முறையை ஒரு டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுதான் தேவை, ஆனால் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு வந்து லைக் ஒரு சில டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஆண்கள், ஆனால் பெண்கள் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஸோ என்ன பேசிக் டெஸ்ட் இருக்குது டாக்டர்? நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும்னா ஐ திங்க் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 3 டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எப்போதுமே ஒரு உறுப்பை பார்க்குறப்ப நாங்கள் உறுப்பை வந்து செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறது. கிட்னிக்கு அது வந்து பிளட் டெஸ்ட், கிரியாட்டினின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, யூரியா கிடையாது கிரியாட்டினின்னு சொல்லுவாங்க, அது செயல்பாடை பார்க்குறதுக்கு. கிட்னியோட உள் பாகம் சதையில் ஏதாவது ஆரம்ப பாதிப்பு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கன்னா யூரின் டெஸ்ட் பண்ணுறது. யூரினில் வந்து சில இரத்த அணுக்கள் இருக்குதான்னு பார்ப்பாங்க, இல்லை ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்ப்பாங்க, தட் இஸ் அர்லி. இது கிட்னியோட வடிவமைப்பு ஸ்ட்ரக்சரை பார்க்குறதா இருந்தால் ஸ்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா செயல்பாடை பார்க்குறது பிளட் டெஸ்ட்டு, ஆரம்ப இன்ஜுரி ஆரம்ப பாதிப்பு பார்க்குறதுக்கு யூரின் டெஸ்ட்டு, அதாவது வடிவமைப்பை பார்க்குறதுக்கு ஸ்கேன். இது 3 தான் தேவை. சுலபமாக எல்லா லேப்லேயும் பண்ணலாம், செலவும் ரொம்ப இருக்காது. அதே சமயம் எல்லாரும் பண்ணிக்கணும்னு கிடையாது. அந்த அட்ரிஸ்க் பீப்புள்னு நம்ம முன்னாடி பேசணும்ல, அவங்க மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 30-40 வயசில் ஒரு வாட்டி பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மேலே கண்ணு வச்சுக்கணும். எந்த டாக்டர் நீங்கள் பார்க்குறங்களோ அவங்க மூலமாக கண்ணு வைக்கிறது. அப்படி தான் அந்த டெஸ்ட் உபயோகப்படுத்தணும். இப்போ வந்து எந்த ஒரு கட்டத்தில் வந்து கிட்னியை வந்து மாத்துறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து வரும் டாக்டர்? நம்ம கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறப்ப இந்த கிரியாட்டினின் டெஸ்ட்டு, அதை வச்சு அவங்க வயசு எடையை வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். நாங்கள் வந்து கிட்னி செயல்பாடு நம்ம அந்த டெஸ்ட் படி ஒரு 10-15% கீழே போயிடுச்சு அப்படின்னு தெரிகிறது டெஸ்ட் மூலயமா. ரெண்டாவது அந்த குறைவான சதவீதம் செயல்பாடு இருக்கிறப்ப அதோட பின்விளைவுகள் உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கறது, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நாங்கள் மாற்று சிகிச்சையை பற்றி யோசனை பண்ணுவோம். அதில் செயற்கை இயற்கைன்னு 2 வகை இருக்குது. பட் வந்து இயல்பான கிட்னி டிசீஸ் இருக்கிற அளவுக்கு இது அந்தளவுக்கு கிடையாது, ரொம்ப குறவு தான். அதையே நம்ம மனசில் வச்சுட்டு ஓட்டிக்க வேண்டாம். ஆரம்ப நிலையில் தான் பெரும்பாலான மக்களுக்கு அதை பற்றி தான் விழிப்புணர்ச்சி தேவை. டயாலிசிஸ் அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இது எல்லா உடல் உறுப்பையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஒன்று ஆல்கஹால் கன்சம்ஷன், இல்லை ஸ்மோக்கிங். இது வந்து கிட்னி ரிலேட்டடாக எப்படி ஒர்க் ஆகும்? ஆல்கஹால் வந்து இஸ் மோர் அதாவது லிவர், இதுதான். ஸ்மோக்கிங் தான் வந்து ரத்த குழாயை பாதிக்கிறதுனால, எப்படி வந்து ஸ்மோக்கிங் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதாவது இதே ரத்த குழாயை மாற்றினால கிட்னியில் இருக்கிற ரத்த குழாயும் பாதிப்போம். அந்த கிட்னி ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா ஒரு சுருண்ட கிட்னியோட ஃபில்டர்னு சொல்லுவோம், அதுதான் கிட்னியோட செயல்பாடை செயல்படுத்துறது. ஒரு கிட்னியும் ஒரு 150 கிராம் இருக்கும். அதில் இந்த ஃபில்டர்னு சொல்கிறது, இந்த ரத்த குழாய் பண்ண ஃபில்டர் வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஃபில்டர் இருக்கும் ஒரு கிட்னிலையும். ஸ்மோக்கிங் வந்து இந்த ஃபில்டரெல்லாம் அப்படியே ஸ்லோவாக டேமேஜ் பண்ணிவிடும். அதுதான் இஸ் டைரக்ட் டேமேஜ். அந்த செயல்பாட்டு தன்
பண்ணுற விஷயத்த பாதிப்பு பண்ணிடும். தென் வாட் ஹேப்பன்ஸ், ரத்த சுத்திகரிப்பு, அமிலச்சத்தை பேலன்ஸில் வைக்கிறது, நீர்பாலம் அப்படி முள்ள டேமேஜ் ஆகும். தென் ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் நாட் இமீடியட் பட் ஓவர் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து சுற்றி இருக்கவங்க பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் பாதிப்பு உண்டு. தட் ஆல்சோ யூ ஹேவ் டு பேர் இன் மைண்ட். கிட்னியை வந்து ரொம்ப ஹெல்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது வந்து சிறப்பானதாக இருக்கும் டாக்டர்? ஐ திங்க் நம்ம சுலபமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு தனி வகை உணவுன்னு கிடையாது. ஐ திங்க் ஒரு ஹெல்தி பாடிக்கு தேவையானது கிட்னிக்கும் செட் ஆகும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஐ திங்க் ப்ராசஸ்ட் ஃபுட்டை கொஞ்சம் ஜென்ரலாக குறைவாக இருக்கிறதுனால. எதனாலனா ப்ராசஸ் ஃபுட்டில் வந்து அந்த இயற்கை அடிட்டிவ்ஸ் ஒன்று, ரெண்டு சால்ட் கண்டம் அதிகமாக இருக்கும் ஒன்று ஃபுட் சாய்ஸ் பண்ணும்போது. ரெண்டாவது வந்து வீட்டு உணவில் வந்து நான்வெஜ் எக்ஸசிவாக போகாமல் இருக்குது. வெஜிடேரியனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான்வெஜ் எக்ஸசிவ் அது வாட் யூ சே நாட் எக்ஸசிவ். ஐ திங்க் நம்ம ஒரு பழங்காலத்துலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள், இப்போ வந்து மெட்ராஸ்னால் பிரியாணி பிளேஸ் மாதிரி இருக்குது, ஒர்க் பிளேஸில் எடுத்து பிரியாணி இஸ் லைக் இட்லி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் எக்ஸசிவ் நான்வெஜ் இது குறைக்கிறது. தேர்ட் திங் இஸ் அதாவது எவ்வளோ அதை குறைக்கிறோமோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அதிகப்படுத்துறது. நாலாவதாக சொல்லணும்னா ஜென்ரலாகவே நம்ம அதாவது வளர்ச்சியாக அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், வளர்ச்சியாக நம்ம உணவில் இருக்கிற உப்புத்தன்மை வந்து யதார்த்த உப்பு இது அதிகமாகிடுச்சு, அதை வந்து நம்ம குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. லாஸ்ட் திங் தண்ணி எடுக்கிறத பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, தண்ணி எவ்வளோ எடுக்கலான்ட்டு. நம்மளுக்கு வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு உடம்புக்கு காட்டுறது நம்ம தாகம்தான். அதுபடி பார்த்திங்கன்னா 1.5-2 லிட்டர் இஸ் ஓகே. தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோலா இந்த மாதிரி இதில் இன்னும் ஆல் தட் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது நல்லது. ஸோ வி கம் பேக் டு நம்ம ஒரு லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி நம்ம இந்த இதில் ஒரு டயட் பேட்டர்ன் இருந்தோ அது பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃபைன். ஓகே, அஃப்கோர்ஸ் எதையும் அப்படியே இந்த காலத்தில் என்ன ஏதாவது ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. இட்ஸ் நாட் ஸோ பேலன்ஸ்ட் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு சிலருக்கு இப்போ சுகர் இருக்கு அப்படின்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் கிட்னிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு? கட்டாயமா. ஆக்சுவலா இந்தியாவில் இந்த ஸ்லோ கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்றாங்களே, 100%-40% பேர் டயபெட்டிக்ஸ்னால தான் பார்க்குறோம், பர்டிகுலர்லி சிட்டிஸில். இப்போ வந்து நகரப்புறம் அப்பாற்பட்டு ஸ்மால் டவுன்ஸ் கிராமங்கள்லேயும் இதே நிலைமை தான் வந்துட்டு இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் இஸ் அதாவது சகஜமான காரணம் அப்படின்னா டயபெட்டிஸ், அட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். பட் டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு கிட்னியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இது கடவுள் பண்ணியிருக்காரு, எல்லா டயபெட்டிக்கும் கிட்னி பாதிப்பு வரதில்லை, பாதி பேருக்கு வருது பாதி பேருக்கு வருது. ஆனால் எங்களுக்கு வந்து கஷ்டமான இது என்னென்னா, ஒருத்தர் இன்றைக்கி டயபெட்டிங் பார்க்கணும் இவருக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாரையும் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்ப கிட்னி டெஸ்ட்டை வந்து செக் பண்ண சொல்லுவோம். பெரும்பாலும் பாதிப்பு 5-10 இயர்ஸ் கழிச்சு தான் தெரியும், டயபெட்டிஸ் இருந்து 5-10 இயர்ஸ் கழிச்சு தான். அந்த சமயத்தில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஆரம்ப நேரில் சிம்டம்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஒன்லி த டெஸ்ட் மூலமாக தான், யூரின் டெஸ்ட்டில் தான் ஏர்லியஸ்ட் தெரியும். ஆனால் இப்போது விஞ்ஞான ரீதியாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, அந்த ஆரம்ப கட்டத்தில் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வெரி ஆர்டினரி மெடிசன்ஸ் பெரும்பாலும் இந்தியாவில் கிடைக்குது, நிறையா இது பொது மருத்துவமனை எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த சமயத்திலே மருந்து ஆரம்பித்தோன்னா டேமேஜை மேற்கொண்டு ஆகாமல் கிட்னியை வாழ்க்கைக்கார பூவில் நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் நடக்கிறது என்னென்னா, அந்த ஆரம்ப நிலையில் நிறைய பேர் டெஸ்ட்டு பண்ணுறது கிடையாது, டெஸ்ட்டை பற்றி எந்த டெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக ஹோப்ஃபுல்லி இந்த ப்ரோக்ராம் மூலமாக மற்ற ப்ரோக்ராமில் இட்ஸ் மோர் த அவேர்னஸ் வந்து நான் டயபெட்டிக்கு நான் போய் 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதான். ஆனால் இன்னொன்று நடக்குது, திஸ் அவேர்னஸ் இஸ் கம்மிங் எப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல ப்ரீவியஸ் தலைமுறை, ஆமாம் எங்கள் சித்தப்பாக்கு இருந்தது, எங்கள் அத்தைக்கு ஏதோ சுகர் இருந்தது, டயபெட்டிஸ், அந்த ஒரு முந்தின தலைமுறைக்கு வந்ததுனால ஒரு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி முன்னாடியோட பரவாயில்ல. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு காமன் டவுட், எல்லாருக்கும் ஒரு பயம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கான ஒரு செக்அப் பண்ணுவாங்களே, அந்த சிம்டம்ஸ்லாம் படித்து பார்ப்போம். ஸோ கிட்னியில் ஸ்டோன் வரதுக்கான காரணம் என்னென்ன, ஸோ அது எப்படி தடுக்கலாம்? ஸ்டோனுக்கு வந்து நாங்கள் மெடிக்கலாக சொல்லணுன்னா வந்து எல்லாம் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும், நிறைய சகஜமாக நிறைய பேருக்கு அது தெரியது கிடையாது. பட் எனி வெஸ்டின்ஸ் அதை டெக்னிக்கலாக தான் சில கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், சிம்டம் ரீதியாக அப்புறமா சொல்கிறேன். கால்சியம் அப்படிங்கிற யதார்த்த சத்து நம்ம உடம்புல எல்லாமே இருக்குது, அது வந்து இன்னொரு கெமிக்கல் கூட சேர்ந்து கல் உண்டாக்கும். இன்னொரு இது வந்து யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் உடம்புல இயல்பாக இருக்கிறது, அது வந்து சில பேருக்கு கல்லாக உண்டாயிடும். மற்ற வகையெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேருன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தான் முக்கியம்.
இதில் வந்து இந்த கால்சியம் சத்து என்னன்னா இன்னொரு உடம்புல இருக்கிற இன்னொரு கெமிக்கல் கூட சேர்ந்து தான் உண்டாகும், ஆக்சலேட் அப்படிங்கிறது. இதில் வந்து இது என்னென்னா இதெல்லாம் மோர் நம்ம கொஞ்சம் ஜெனட்டிக் ரீதியாக நம்ம உடம்பு ஹேண்டில் பண்ணுறது. டயட் ரீதியாக வாழ்க்கை ரீதியாக பார்க்குறப்போ நான் இது சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரண பேருக்கு வந்து முரணாக இருக்கும். கால்சியம் ஸ்டோன் வர்றது தான் 70% ஸ்டோன்ஸ் கால்சியம் தான். டயட்டில் வந்து அதனால் கால்சியமை குறைக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் போனால் உடனே பண்ணுவாங்க, பால் தயிர் எல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக கால்சியமோட அந்த ஆக்சலேட் சத்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் இதை உண்டாக்கும். அதனால் கால்சியம் வந்து இந்த மாதிரி எதுவும் ஸ்டோன் வர்றவங்க, சின்ன ஸ்டோன் இருக்கவங்க சொல்ல வேண்டியதுன்னா பால் தயிரை வந்து குறைக்காதீங்க, அட்லீஸ்ட் சாதாரண அளவிடுங்க. அப்போ தான் அந்த ஆக்சலேட் இதுவும் பேலன்ஸ் ஆகி வரும். தட் இஸ் ஒன். ரெண்டாவது வந்து நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், வாட்டர் இன்டேக். எப்போதும் வாட்டர் இன்டேக் வந்து கொஞ்சம் 2-2.5 liters சேல் பண்ணு. இந்த மூணாவது சைலண்ட் ஸ்டோன் இஷ்யூ பார்க்குறது சால்ட் இன் த டயட். தீஸ் 3 things ஒன்லி. யதார்த்த நார்மல் அளவு தயிர் பால், போதுமான அளவு தண்ணி, மூணாவது வந்து சால்ட்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறது. இது மூணு தான் தடுப்பு முறைகள். யூரிக் ஆசிட் சைடில் வந்து நான் வெஜிடேரியன் அதுவும் நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெட் மீட் ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மட்டன் பீஃப் எல்லாம் இஸ் கால் ரெட் மீட், ஃபிஷ் அண்ட் சிக்கன் எல்லாம் ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ரெட் மீட் இதை வந்து குறைக்கிறது நல்லது. அதாவது மட்டன் இதுதான், தீஸ் ஆர் த டயட் பேட்டர்ன்ஸ் பீப்புள் கேன் டூ. ஆல்கோஹால் கன்சம்ஷன் குறைக்கிறது நல்லது. ஸ்டோன்ஸ் ஓகே டாக்டர். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோனுக்குன்னு வந்து ஹோம் ரெமெடி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வாழைத்தண்டு இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்காக இதெல்லாம் வந்து அந்த யூரினோட இதில் வந்து அமிலச்சத்து, அசிடிட்டி நான் அசிடிட்டி பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த கல், அதாவது உண்டாகிற தன்மையை மாற்றும். ஸோ அதில் ஒன்றும் தேர் இஸ் நோ ஹார்ம், இன்ஃபேக்ட் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து அலோபதி முறையில் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக படித்ததில்லை, பட் சில இதை வச்சு அதில் ஒன்றும் நெகட்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் மக்கள் பண்ணுறது இதான். The other thing is lot of water issues. அதில் ஒன்றும் no big negative. இன்னொரு இது வந்து இந்த தக்காளியே வந்து தொட வேண்டாம் அப்படிங்கிறது நிறைய வாட்டி கிளினிக்கில் வந்து பேஷண்ட் கேட்பாங்க, சார் நான் சாப்பிட்லன்னு. அது நம்ம சாப்பிட்ற தக்காளி அளவில் அவ்வளோ நெகட்டிவ் இருக்கிற மாதிரி வருதுல்ல, ஏன்னா அதில் அந்த ஆக்சலேட் இது உண்டு, பட் அதனால அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல. மற்றபடி நான்வெஜ் இஸ் த மெயின் திங் வித் ஸ்டோன்ஸ். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்றோம் அப்படின்னா பண்ண நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறது உண்டு. ஆக்சுவலா அது மாதிரி பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர்? கிட்னி டொனேட் பண்றது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் உலக ரீதியா சொல்லணும்னா நம்ம தமிழ் படத்தில் அதை பற்றி நிறைய ஜோக் வர்றது உண்டு. அதை பார்ட் ஆனால் உண்மையாகவே ஒரு செல்ஃப்லெஸ் நம்ம வந்து நம்ம உறுப்போட ஒரு பாகத்தை கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம நிஜமாகவே பாராட்டணும். ஸோ கம்மிங் மெடிக்கல் குவெஸ்டின், ஒருத்தங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வரைமுறைகள் இருக்குது இவங்க டொனேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஜென்ரலாக வயசு பார்ப்போம், 18-60. ரெண்டாவது வந்து யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவனுக்கு சார்ந்த பிளட் குரூப்புன்னு பார்ப்போம். மூணாவது வந்து இப்போ மாஸ்டல் செக்அப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற சில செட் ஆஃப் டெஸ்ட்டு பார்ப்போம் உங்களோட ஹெல்த்து. நாலாவது இவங்களோட ரெண்டு கிட்னியும் நம்ம முன்னாடி பேசின மாதிரி செயல்பாடு நார்மலாக இருக்கான்னு, இந்த கிட்னி எவ்வளோ இருக்குது அந்த கிட்னி எப்படி இருக்குன்னு சில வகை டெஸ்ட்டு உண்டு. அதோட வடிவமைப்பு நார்மலாக இருக்குன்னு இருக்குது, ரத்த குழாத்தன்மை நார்மலாக இருக்கனால கிட்னியை சம்மந்தப்பட்ட டீப் டெஸ்ட், மாஸ்டல் செக்அப் இல்லாமல் இந்த அளவுக்கு டெஸ்ட் இது இருக்குது. இது கடைசியாக வந்து இவங்க ரத்தமோ அவங்க ரத்தமோ ஃபிட் ஆகாமல் அப்படி டிஷ்யூ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா டெஸ்ட்டும் ஒரு வரைமுறைக்குள்ளே, அதனால் தேர் ஆல் கைடன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தாலே சில இதெல்லாம் சில அதாவது இங்கே ஒரு அசோசியேஷன்ஸ் இதுவே இதில் ரிஸ்க் பார்க்குறதுக்கான இதெல்லாம் இருக்குது. இந்த எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து ஓகேயாக இருந்துச்சுன்னா யதார்த்த மனிதர்கள் அளவுக்கு தான் உங்களுக்கு பின்னாடி ரிஸ்க் இருக்குது டொனேட் பண்ணால். பட் அதில் ஏதாவது ஷார்ட்கட் வந்தால் தான் ப்ராப்ளம் வரும். தீஸ் டிக்னு சொல்லி அகெயின் ஜஸ்ட் டு ரீஎன்ஃபோர்ஸ், வயசு சார்ந்த பிளட் குரூப்பு டிஷ்யூ ஃபிட் ஆகுறது அது வந்து உங்கள் சை கொடுக்க வேண்டியவங்களுக்கு வந்து மாஸ்டல் செக்அப் ப்ளஸ் இண்டிவிஜுவல் கிட்னி டெஸ்ட். இதில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு க்ரைட், இதுக்கு மேலே இந்த கிட்னி வந்து ரெண்டு கிட்னியும் 90% வேலை செய்யுது, மாஸ்டல் செக்அப்பில் உங்கள் ஹார்ட்டு நல்லாயிருக்கு, லங் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க, ஒரு 40-45 இருக்கிறவங்க உறுப்பு கொடுத்தாங்கன்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கை காலத்தில் இன்னொரு கிட்னி நல்லா இருக்கும்னு ஓரளவுக்கு நிச்சயமாக சொல்லிடலாம். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிட்னி இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை முறை
அவங்க டயட் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்க பார்த்துக்கணும் மற்றவங்க மாதிரி. ஓகே டாக்டர், எங்களுக்கு வந்து கிட்னி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.